ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப்2க்காக Part 8.3 பார்த்துட்ருக்குறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புலிதேவர் அவரை பற்றி பார்த்துருந்தோம், அதாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாப்பிக்கில் புலிதேவர் பற்றி பார்த்துருந்தோம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக. இன்றைக்கி வந்து நம்ம வேலு நாச்சியாரும் கட்டபொம்மனையும் பார்க்கலாம். ஓகே, வேலு நாச்சியார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இப்போ வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ஸை அந்த காலத்து ஆண்டவர் தான் செல்லமுத்து சேதுபதி. இவரோட பொண்ணு தான் நம்ம வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ இவர் செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு வந்து யாரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துவடுகர் பெரிய உடையார். இவர் சிவகங்கையோட ராஜா. ஓகேவா? சேதுபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரத்தோட ராஜா. ஸோ இவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம வேலு நாச்சியார். அவங்க வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம முத்துவடுகர் பெரிய உடையார். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இது கம்யூனிட்டி வைஸ் வச்சு நிறையவே சொல்லியிருப்பாங்க, பிள்ளை, தேவர், உடையார் அந்த மாதிரி. ஸோ இவங்க இவரோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு உடையார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எகெயின் நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஞாபகத்துக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த நவாப் ஃபோர்ஸ், இந்த பிரிட்டிஷ் கூட ஒரு தடவை சண்டை போடும்போது அவர் இறந்துருவாங்க. இந்த வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தை ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹைதர் அலி, அவர் வந்து அப்போ திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்க விருப்பாச்சியில் இருந்திருப்பார். ஸோ ஹைதர் அலிக்கிட்டே போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, ஒரு 8 வருஷத்துக்கு வந்து வேலு நாச்சியார் வந்து தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்மளோட புது புக்கில் கொடுத்துருக்காங்க, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில். பழைய புக்கில் பார்த்தோம் அப்படின்னா, வேலு நாச்சியாருக்கு வந்து 16 வயசில் மேரேஜ் ஆயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முத்துவடுகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த போரில் இறந்துருப்பார் அப்படின்னா, காளையார் கோயில் பேட்டில் அப்படிங்கிற ஒரு போரில் தான் முத்துவடுகர் வந்து இறந்துருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வேலு நாச்சியார் அப்படின்னா, ஹைதர் அலியில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்கல்ல 8 வருஷத்துக்கு, அந்த டைமில் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய ஆர்மியவே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. யார் கூட அப்படின்னா, கோபால் நாயக் அண்ட் ஹைதர் அலி இவங்க கூட கூட்டணி சேர்ந்து ஒரு ஆர்மி ஃபோர்ஸஸையும் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க 1780. ஓகேவா? ஸோ 1767 புலிதேவரோட கோட்டையை வந்து பிடிச்சிருப்பாங்க. 1780 கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 13 வருஷம் அந்த ரேஞ்சில் வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, எகெயின் பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு வின்னும் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து வின் பண்ணி அவங்க கோட்டையை கூட பிடிச்சிருவாங்க. யாரோட சப்போர்ட்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோபால் நாயக்கரும் ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டில் தான் வந்து உண்மையாலுமே வேலு நாச்சியார் வந்து அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வேலு நாச்சியார் வந்து பிரிட்டிஷை வின் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட உண்மையான விசுவாசியாக இருந்த குயிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா, தன்னை உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை ஃபுல்லாக அப்பிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குக்குள்ளே போய் ஃபுல்லாக நெருப்பு வச்சுக்கோம். அந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே அழிச்சிட்டு மனித வெடிகுண்டு மாதிரி தான் லிட்ரலாக. ஸோ அந்த மாதிரியே அழிச்சிட்டு அந்த பிரிட்டிஷ் கிடங்கு ஃபுல்லாக அழிச்சிரும் ஆயுத கிடங்கு. இன்னொருத்தவங்க வந்து வேலு நாச்சியார் வந்து அடாப்ட் பண்ணி ஒரு பொண்ணை வளர்ப்பாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா, உடையாள். அந்த உடையாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளும் வந்து என்ன பண்ணால், பிரிட்டிஷோட அந்த இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காக தன்னைத்தானே நெருப்பு வச்சுக்குவா. ஸோ வேலு நாச்சியார் வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு உமன்ஸ் ஆர்மியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நவாப் ஆர்காட் வந்து நிறையவே தடையாக இருந்திருப்பார் இந்த ராணியோட ட்ரூப்புக்கு. எனிஹவ், எவ்வளோ தடை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க சிவகங்கையை வந்து மீட் எடுப்பாங்க. நல்லா பாருங்கள், வேலு நாச்சியார் கல்யாணம் ஆகும்போது 16 வயசு தான், மிஞ்சி போயிருந்தால் ஒரு 35 வயசு 36 வயசில் அவங்க இவ்வளோ பெரிய சண்டையை போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் அவ்வளோ பெரிய ஆர்மி ஃபோர்ஸை எதிர்த்து ஒரு தனி லேடியாக இவ்வளோ பெரிய சண்டையை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை பிடிச்சி ஒரு க்ரௌண்டு குயினாக, ஓகேவா, அந்த மாதிரி ஆகுறாங்க. ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ். இந்த மருது பிரதர்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் முத்துவடுகர் பெரிய உடையார் இருக்கும்போதே சின்ன மருது, அதாவது மருது பிரதர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய மருது, சின்ன மருதுன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க. சின்ன மருது வந்து தம்பியை தான் சின்ன மருதுமாங்க, ரெண்டாவது பையனை. அவர் வந்து இந்த பெரிய உடையார்கிட்ட வேலை பார்த்துருப்பாரு. ஸோ அகெயின் வந்து இந்த வேலு நாச்சியார்கிட்டையும் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன மருது அவங்களோட அட்வைசராகவும் பெரிய மருதுவை கமாண்டராகவும் போடுறாங்க. திருப்பியுமே வந்து என்ன பண்ணுவாங்க, 1783 இங்கிலீஷ் வந்து திருப்பி படையெடுத்து வருவாங்க சிவகங்கைக்கும். இந்த மருது பாண்டியன்னு சொல்கிறது வந்து சின்ன மருதுவை தான், மருது பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன மருது வந்து ஒரு ராஜ தந்திரத்தினால பிரிட்டிஷை வந்து திருப்பி அனுப்பிடுவார் ஒன்று பண்ணி, அதே மாதிரி தான். ஓகேவா? இன் 1790 பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளாச்சி நாச்சியார். இந்த வெள்ளாச்சி நாச்சியார் யார் அப்படின்னா, வேலு நாச்சியாரோட பொண்ணு தான் வெள்ளாச்சி நாச்சியார். இவங்களை வந்து வேங்கன் பெரிய உடைய தேவர் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா,
சிவகங்கையோட ஒரு கிங்காக இருப்பார். ஆனால் பிரிட்டிஷ்கிட்ட வந்து நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில இதையும் பண்ணி வச்சுருப்பார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் 1790 கொஞ்ச நாளில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடப்பாங்க. அந்த சோகத்திலே வந்து வேலு நாச்சியார் வந்து அடுத்த 3 இறந்துருப்பாங்க. 1796 வேலு நாச்சியாரும் இறந்துருவாங்க. சரியா, அடுத்துதான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரை பற்றி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து வேலு நாச்சியாரை பற்றி இப்போ 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ஸ்லலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குயின் ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கலோனியல் இன் இந்தியான்ருக்காங்க. அதாவது முதல் குயின் யார் வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்து இந்தியாவில் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வேலு நாச்சியார் தான். தமிழில் வந்து வேலு நாச்சியாரை வீரமங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம வேலு நாச்சியாரை சொல்கிறோம். இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், காளையார் கோயில் பேட்டிலில் தான் அவங்க ஹஸ்பண்ட் முத்துவடுக உடையார் வந்து இறந்துருப்பார் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்கலாம். ஸோ வேலு நாச்சியார் வந்து அந்த பக்கம் சிவகங்கை பக்கம் வந்து அட்டென்ஷன் கொடுத்து பிரிட்டிஷை வந்து அந்த பக்கம் அட்டென்ஷன் கொடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மீன் டைமில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து அந்த திருநெல்வேலி சைடு வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய படையை வந்து திரட்டிகிட்டு இருந்திருப்பார். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க கட்டபொம்மன் நாயக். அவங்க வந்து பாளையக்காரர்களாக பாஞ்சாலங்குறிச்சி. இந்த கட்டபொம்மன் நாயக் அப்படிங்கிறது குடும்ப பேர், ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது, ஒரு குடும்பத்தோட பேர். ஸோ கட்டபொம்மன் நாயக்கோட சீஃப்டைனா அப்போ கலோனல் ஹெரான்ஸ் வந்து இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். அதாவது கலோனல் ஹெரான் யாரோட காலத்திலிருந்ததாக பார்த்தோம், புலிதேவர் காலத்திலிருந்ததாக பார்த்தோம். அப்போ அந்த பீரியடில் இந்த பக்கம் இருக்க திருநெல்வேலி ஆண்டுட்டு இருந்த நாயகர் யார், பாளையக்காரர்கள் யார் அப்படின்னா ஜெகவீர கட்டபொம்மன். இந்த ஜெகவீர கட்டபொம்மன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட தாத்தா. ஓகேவா, ஸோ ஜெகவீர கட்டபொம்மனும் அவரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் புலிதேவர். ஸோ அந்த காலத்தில் இருந்தவங்க தான் கலோனல் ஹெரான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து அந்த பக்கம் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1761 தான் பிறக்கவே செஞ்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தன்னோட 30வது வயசுலேயே வந்து பதவி ஏற்றுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த டைமில் இறந்துருப்பார். அவங்க அப்பா பேர் என்ன, வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் அப்படின்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். தாத்தா பேர் வெறும் ஜெகவீர கட்டபொம்மன். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் வந்து ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வெறும் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அகெயின் வந்து இந்த வரி கட்டுறதில் ஒரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. செப்டம்பர் 1798 இந்த பீரியடில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட அந்த ட்ரிபியூட்டு அந்த வரி பணம்லாம் அரியர் ஆகுது, கொடுக்கல இவர். ஸோ கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவுமே திமிருக்கு பேர் போனவர் தான் ஜாக்சன். ஓகே, ஸோ இந்த ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு அரகண்டான ஒரு இதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்டு இருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வறட்சி பஞ்சம் கூட, அதனால் அவரால் வந்து டாக்ஸையும் கலெக்ட் பண்ண முடியல வீரபாண்டிய கட்டபொம்மனால் மக்கள் கிட்டே இருந்து. ஆனால் ஜாக்சன் வந்து இதை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆர்மி மூலமாக இது பண்ணி. ஆனால் மெட்ராஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து ஃபோர்ஸஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் திப்பு சுல்தான் ஆஃப் மைசூர் அவங்க கூட வந்து பிரிட்டிஷ் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. திருப்பி திருப்பி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் சவுத்தில் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் வந்து விட்டுறலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாக்சனால் எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக இருந்துருவார். என்ன பண்ணுறாரு ஆனால் அப்படின்னா, அவங்க வந்து நீ வந்து என்னை ராமநாதபுரத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கட்டபொம்மன் கிட்டே ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாரு. ஸோ ஜாக்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு எப்போ அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னா 18th August 1798 அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. 18th August 1798 இப்போ தான் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பார். செப்டம்பர் இதே வருஷம் செப்டம்பர்லேருந்து அவங்களுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து அரியர் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம ஜாக்சன் வந்து வெளியூர் சுத்த ஆரம்பிச்சிருவார். நிறைய இடத்துல போய் இந்த ட்ரிபியூட் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிடுவார். ஸோ அந்த போகிற பக்கம் எல்லாமே வந்து இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் ஜாக்சன் பர்பஸாகவே முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணுவார். நான் ஒன்லி ராமநாதபுரத்தை மட்டும் தான் பார்ப்பேன். அந்த ராமநாதபுரத்தை வந்து 2 வாரம் சொல்லியிருப்பார். 2 வாரத்துக்குள்ளே நீ ராமநாதபுரம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ கலெக்டர் நடுப்புற நிறைய இடத்துல இருந்திருப்பார், சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே ஒரு மீட் பண்ணியிருக்க மாட்டார். கடைசியாக ராமநாதபுரத்தில் தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராமநாதபுரத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் 23 நாள் ட்ராவல் பண்ணி போயிருப்பார். 400 மைல் தாண்டி போயிருப்பார். ஸோ ராமநாதபுரத்தில் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த அன்னைக்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கலெக்டர் பார்த்துருப்பாரு. கலெக்டர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதாவது அந்த ஜாக்சன்
ரொம்பவுமே திருப்தியாக நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டீங்க, இல்லைனா பெரிய அழிவை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன்ட்ட பேசியிருப்பார். ஸோ ஒரு 3 மணி நேரம் கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது கட்டபொம்மனோட மினிஸ்டர் அவர், இவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சே ஜாக்சன் பேசிகிட்டு இருப்பார். ஸோ பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டபொம்மனோட பெண்டிங் வந்து 1080 பகோடா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ பகோடா அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் நம்ம காலத்தில் வந்தபோது வந்த கரன்சி தான் இந்த பகோடா. இது வந்து விஜயநகரோட பரம்பரையில் வந்து ஒரு கோல்டு காயின்னு சொல்கிறோம், தமிழில் அதை வராகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 23 புலிகேசி படத்தை பார்த்தா சொல்லியிருப்பார் வடிவேல் சார், வராகன் வராகன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த திப்பு சுல்தான் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகோடா அப்படிங்கிறது, பகோடா இல்லை பகோடா, பகோடா அப்படிங்கிறது 3.5 ருபி மைசூரில், ஓகேவா? ஸோ ஷேக்கிங் த பகோடா ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் அது லிட்ரலாக. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, இந்தியன் வந்து அவ்வளோ புதையல் வச்சுருக்க மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டை வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தனால தான் நிறைய சுரண்டிட்டு போயிருக்காங்க போல். சரி, ஸோ இந்த மாதிரி வந்து 1080 பகோடா தான் எனக்கு வந்து பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி கட்டபொம்மன் சொல்லியிருப்பார். இதெல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த ஜாக்சன் வந்து விடுற மாதிரி தெரில அவங்கள, நீங்கள் போய் உள்ளே கோட்டைக்குள்ளே இருங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு வந்து புரிஞ்சிடும் எதுக்காக நம்மளை கோட்டைக்குள்ளே இருக்க சொல்கிறாருன்னு, தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்னாகும் அப்படின்னா, அந்த டைமில் வந்து சிவசுப்பிரமணிய பிள்ளை அந்த மினிஸ்டர் வந்து மாட்டிக்குவார். அந்த சண்டேயில் வந்து அவங்களோட லெட்யூட்டன் கிளார்க் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டுருவார், அவர் பிரிசனில் பிடிச்சி போட்டுருவாங்க சிவசுப்பிரமணிய பிள்ளையை. கட்டபொம்மனும் ஊமதுரையும் எஸ்கேப் ஆன மாதிரி பழைய புக்கில் சொல்லியிருக்காங்க, பட் இங்கே கட்டபொம்மன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கூட ஊமதுரையும் போயிருக்காங்க. இன்னொரு புக்கில் வந்து செவத்த தம்பின்னு ஒரு தம்பி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த பையனும் இவங்க கூட போயிருக்கதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க, மினிஸ்டர் மட்டும் ஜெயிலில் போட்டுருவாங்கன்றிருப்பாங்க. ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதுவார், இந்த மாதிரி ஜாக்சன் வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணார் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ யார் கவர்னராக இருந்திருப்பாங்க அப்படின்னா கிளைவ். இந்த கிளைவு கடையில் தான் யூசப் கான் வந்து ஜாயின் பண்ணதாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த கிளைவ் என்ன சொல்லுவார் திருப்பி கட்டபொம்மனுக்கு அப்படின்னா, நீ வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னா நாங்கள் ஒரு நேர்மையான விசாரணை நடத்துவோம், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உன் மேலே படையெடுப்போம், உன் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ கட்டபொம்மன் போய் சரண்டர் ஆவார், நடந்தது என்னன்னு விசாரிப்பாங்க. கட்டபொம்மன் வந்து தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலெக்டர் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. லஷிங்டன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து திருப்பி கலெக்டராக அட்மிட் பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடந்தாலும் கூட கட்டபொம்மனால் அவர் வந்து மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார்ல, அத்தனை இடத்துக்கு போய் மீட் பண்ண மாட்டேன், ராமநாதபுரத்தில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அசிங்கத்தை வந்து தாங்கிக்கவே முடியாது. பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக வந்து நான் ரிபல் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்க ஆரம்பிப்பார். ஸோ அந்த டைமில் என்னாகும் அப்படின்னா, மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கா, சிவகங்கையில் இருக்க மருது பாண்டியர்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, வேலு நாச்சியாருக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்ப அந்த மருது பாண்டியன், அவங்க கூட சேர்ந்து கோபால் நாயக்கர் ஆஃப் திண்டுக்கல், யாதுல் நாயக்கர் ஆஃப் ஆனைமழை, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிம்பாங்க. கட்டபொம்மனோட பார்வையும் மருது பாண்டியனோட பார்வையும் ஒத்ததாக இருக்கும், அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவுமே நெருக்கமாவாங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரர், சிவகங்கா வேற சிவகிரி வேற, சிவகங்கா வந்து மருது பாண்டியர்களோடது, சிவகிரி பாளையக்காரர், இவங்க கூட எல்லாருமே வந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க. இந்த கட்டபொம்மனோட பாஞ்சாலங்குறிச்சி இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமவெளி பிளெயின்ஸு, ஸோ ஈஸியாக வந்து சண்டை போடுறதுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் சிவகிரி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்தில் இருக்கிறனால சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், நமக்கு ஏரியா தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஈஸியாக சண்டை போட முடியும், இல்லைன்னா வந்து அது மலை அடிவாரம் கொஞ்சம் காடு அந்த மாதிரி இருக்கனால சண்டை போடுறது வந்து கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன் அப்படின்னா, இன்னும் அவரோட ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றக்காக, நல்லா வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி அவங்களோட பசங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தாலே அவங்க கூட சேர்ந்துருப்பாங்கன்னு, அவங்க கூட கட்டபொம்மனோட ஆர்மடு ஃபோர்ஸஸ் இவங்க மீதி நிறைய நிறைய பேரோட கூட்டணி வச்சுருந்தாங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்து தளவாய் குமாரசுவாமி நாயக், தளவாய் குமாரசுவாமி நாயக், தளவாய் குமாரசுவாமி நாயக் இவரோட தலைமையில் வெஸ்ட் நோக்கி படையெடுத்து போவாங்க, பிரிட்டிஷ் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த சிவகிரி பாளையக்காரர் வந்து நமக்கு வரி செலுத்துறவங்க நம்மளையே எதிர்த்து வராங்களா அப்படின்ற ஒரு இது என்ன ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, நமக்கு சவால் விடுறாங்களா அப்படின்ற ஒரு கடுப்பில் பிரிட்டிஷ் வந்து தயாராகிடுவாங்க. ஸோ May 1799 பார்த்தோம் அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி, வெல்லஸ்லி வந்து கட்டபொம்மன் காலத்தோடு அசோசியேட் ஆகிருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்க வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் வந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிரிட்டிஷ் யார் யாருன்னா ஜாக்சன் பார்த்தோம், லஷிங்டன் பார்த்தோம், கிளைவ் வந்து
அந்த மெட்ராஸ் கவுன்சிலோட கவர்னராக இருந்திருப்பார் அந்த டைமில். ஓகேவா? ஸோ வெல்லஸ்லி அப்படின்ற ஒருத்தர் பார்த்துருக்கோம். இவங்க வந்து மே 1799 லார்ட் வெல்லஸ்லி வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவார், திருச்சி தஞ்சாவூர் மதுரையிலேருந்து ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவன்கூர் ட்ரூப்பு என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷ் கூட வந்து ஜாயின் ஆகும். மேஜர் பேனர் மேன் இவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆள். கட்டபொம்மனை கடைசியாக வந்து இவர் தான் பிடிப்பார் கட்டபொம்மனோட கோட்டையை. இவர் வந்து ஒரு நிறைய பவர்ஃபுல் ஃபோர்ஸஸோட படையெடுத்து போவார். ஜூன் 1st 1799, ஸோ 1st June 1799 கட்டபொம்மன் வந்து 500 பேரோடு வந்து எங்கே போவார் அப்படின்னா சிவகங்கா போவார். அங்கே போய் சிவகங்காவில் ஒரு 500 மென் கூட திருப்பி வருவார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு. அங்கே போய் அவங்க கூட பேசி பழையனூரில் வந்து கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் அவங்க கூடலாம் பேசி 500 ஆர்மடு மென்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் பாளையக்காரர் ஆஃப் நாகல்புரம், மன்னார்கோட்டை, பொவலி, கோலர்பட்டி அண்ட் சென்னூல்குடி இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து மருது பிரதர்ஸோட எஃபோர்ட்னால சேர்ந்து கட்டபொம்மனுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க பிரிட்டிஷ் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக சாத்தூர், ஏழைராம் பண்ணை, கடல்குடி அண்ட் குளத்தூர் இவங்க எல்லாருமே கட்டபொம்மன் கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ பெரிய ட்ரூப்பாக தான் இருந்திருப்பாங்க ஆன் 1st September 1799. ஸோ லார்ட் வெல்லஸ்லி வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் May 1799 வந்து இஷ்யூ பண்ணுவார் ஆர்டரை, 1st June 1799 வந்து கட்டபொம்மன் போய் சிவகங்காயிலேருந்து ஒரு ட்ரூப் எடுத்துகிட்டு வருவார். 1st September 1799 மேஜர் பேனர் மேன் வந்து என்ன பண்ணுறாருனா பாளையங்கோட்டைக்கு போவார். ஓகேவா? ஸோ பாளையங்கோட்டைக்கு அவர் போயிட்டு கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகும்பார். கட்டபொம்மன் அதுக்கு வந்து ஒரு நக்கலாக ஒரு பதில் சொல்லுவார், லைக் எனக்கு என்றைக்கு அதிர்ஷ்டம்னு தோணுதோ அன்றைக்கி தான் நான் சரண்டர் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அது ரொம்பவே கடுப்பாயிரும் பேனர் மேனுக்கு. என்ன பண்ணுவாரோ பாஞ்சாலங்குறிச்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை வர சொல்லிடுவார். ஸோ 5th பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஃபோர்ஸ் வரும். கட்டபொம்மனோட ஃபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா 500 அடி லென்த்தும் நீளமும் 300 அடி அகலமும் இருக்கும் அவர். ஆனால் மண் கோட்டை தான் ஃபுல்லாகவே. ஸோ அந்த கம்பெனி ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஆனால் அந்த கட்டபொம்மனோட படை வந்து வெறித்தனமாக இருந்துச்சா, அதான் வந்து கேலண்ட்லி அப்படின்னா வெறித்தனமாக இருக்கிறது தான். கலோனல் வெல்ஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்னமுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே கட்டபொம்மனோட ஃபோர்ஸை பற்றி. அந்தளவுக்கு அவங்களோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீரமாகவும் வெறித்தனமாகவும் கட்டபொம்மனோட ஃபோர்ஸ் செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் வந்து இன்னும் நிறைய ட்ரூப்ஸ் கேட்டாங்களாம். ஓகேவா? 16th September வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் நிறைய பேர் வந்தாங்களாம். பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு பெரிய ட்ரூப்ஸ் இன்னும் வந்துச்சான். கட்டபொம்மன் வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவரோட கோட்டை வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கடல்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. காலர்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டபொம்மனுக்கும் அந்த பிரிட்டிஷ்க்கும் சண்டை நடக்கும். அதில் அவங்க மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து பிடிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் வந்து அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாகல்புரத்தையும் வந்து பிடிச்சிருவாங்க பிரிட்டிஷு. இந்த மாதிரி ஒன்றொன்றா இது பண்ணுவாங்க. மீதி இருந்த இவர் கூட கூட்டணியில் இருந்திருப்பாங்கள்ல அந்த பாளையக்காரர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் சரண்டராக வேண்டிய நிலமை வந்துடும். விஜய ரகுநாத தொண்டைமான் இவர் தான் அந்த கல்பிரட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா புதுக்கோட்டையோட ராஜாவாக இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய ரகுநாத தொண்டைமான். இந்த ராஜா வந்து கட்டபொம்மனை வந்து பிடிச்சிருவார். கலப்போர் அப்படிங்கிற ஒரு காட்டில் வந்து கட்டபொம்மனை பிடிச்சி பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துருவாரு. இவர் கூட கட்டபொம்மன் கூட இருந்த ஃபாலோவர்ஸ்லாம் சிவகங்கை அதாவது அந்த திண்டுக்கல் ஹில்ஸ் மலையடிவாரத்துலேயும் மருது பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து கோபால் நாயக்கர்கள் கிட்டே வந்து சரணடைஞ்சிருவாங்க. போய் அவங்கக்கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சிருவாங்க. பேனர் மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிற பாளையக்காரர்கள்லாம் இப்படி இனிமேல் புரட்சி பண்ணக்கூடாதுன்னு பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா. அந்த பாளையக்காரர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு அசம்பிளி பாளையக்காரர்களோட கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க, கொன்றுருவாங்க. ஸோ வந்து 16th October வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாளையக்காரர்களோட அசம்பிளி அவங்க எல்லாத்தையும் கூட்டம் கூட்டியிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் கயத்தாரில் நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து கேட்பாங்க நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்குவார் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேன்னு சொல்லிவிட்டு 17th October மறுநாளே வந்து கட்டபொம்மனை தூக்கிலிடுவாங்க. சரியா? 17th October. ஸோ இந்த புனிதேவரும் சரி இதெல்லாமே பார்த்தோன்னா இந்த மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்தோடே தான் அசோசியேட் ஆகி வந்திருக்கோம். சரியா? ஸோ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கயத்தாரில் வந்து அவர் வந்து இறந்துருப்பார். ஸோ கட்டபொம்மனோட இந்த ஹீரோயிக் வேலையை வந்து நிறையா
பாடல் வரிகளாக கூட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மருது பிரதர்ஸ் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, அடுத்து வந்து நம்ம வேலூர் ரிவார்ட் பார்ப்போம். ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் லேர்னிங், கீப் ஸ்டடிங். நம்ம பார்ட் 8 ஃபினிஷ் பண்ணுறது, நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகுவோம். ஸோ படிச்சுட்டே இருங்க, நம்ம வீடியோ போட போடவாது படிச்சிருங்க, ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.